நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 14 வசனம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காட்டில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது என்று கேட்டால் சிறுத்தை என்று சொல்லலாம். மிக உயரமான விலங்கு எது என்று கேட்டால் ஒட்டக சிவிங்கி என்று சொல்லலாம். மிகப்பெரிய விலங்கு எது என்று கேட்டால் யானையை சொல்லலாம். ஆனால் காட்டில் ராஜாவாக இருப்பது எது என்று கேட்டால் சிங்கம் என்றுதான் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் பார்த்த பெரிய விலங்குகளிடத்தில் இருக்கிற எந்த தகுதியுமே இல்லாத இந்த சிங்கம் எப்படி ராஜாவாக இருக்க முடிகிறது? பிரியமானவர்களே, அது அதனுடைய பலம். தன் பலத்தின் மேல் அது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறது. தேவன் கொடுத்த அந்த பலத்தின் மேல் அது நம்பிக்கை இருக்கிறபடினாலே, தன் பலத்தை அது நம்புகிறபடினாலே அது காட்டுக்கு அது ராஜாவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதுபோலதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை ராஜாவாக அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய பலத்தினாலும் அல்ல, அவருடைய கிருபையினால். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கிருபையினால்தான் நாம் ராஜாவாக இருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ராஜாவாகிறதற்கு என்ன தகுதி வேண்டும்? நான் தான் ராஜா என்று முதலாவது நீங்கள் நம்ப வேண்டும். தேவன் என்னை ராஜாவாகத்தான் அழைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது நமக்குள் தேவ பலன் வரும். பிரியமானவர்களே, உலக பிரகாரமான எந்த விஷயத்திலும் நான் முதன்மை வகிக்கவில்லையே என்ற எண்ணம் நமக்குள் வேண்டாம். நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் பலனே நம்மை ராஜாவாக மாற்றும். பிரியமானவர்களே, தேவன் தெரிந்து கொண்ட முதல் ராஜா சவுல். சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது சவுல் இஸ்ரவேலின் கோத்திரத்தில் சிறிய கோத்திரம், பென்யமின் கோத்திரம், பென்யமின் கோத்திர குடும்பத்தில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது என்று அவன் சொன்னான். இரண்டாவது ராஜா தாவீது. ஆட்டு மந்தையில் ஆடுகள் மேய்ப்பவன் அவன். தந்தை மற்ற அனைத்து மகன்களையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வந்த சாமுவேலிடம் காட்டின போதும் தாவீதை மறந்தே விட்டான் அவன் தகப்பன். ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபை அவன் மேல் இருக்கிறபடியினால் அவன்தான் ராஜாவாக மாறினான். இன்னும் தேவன் தெரிந்தெடுத்த அனைவரையும் பாருங்கள். பிரியமானவர்களே, எல்லாரும் சிறியவர்கள்தான். ஆனால் தேவன் அவருடைய பலத்தினால் பெரியவர்களாக்கினார். சீஷர்கள் மீன்பிடிப்பவர்களாயிருந்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் மனிதனை பிடிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பெரிய பெரிய அறிவாளிகளுக்கெல்லாம் இவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ராஜாவாகத்தான் அழைத்திருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, யாருக்கும் எந்த சூழ்நிலைக்கும், அதாவது கடன், நோய், கஷ்டம், நெருக்கம், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடிமைகள் இல்லை என்பதை நீங்கள் முதலாவது நீங்கள் உங்கள் இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ராஜா. எனவே நீங்கள் கட்டளையிட்டால் எல்லாம் மாறும். இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிற பொழுது நிச்சயமாக எல்லாம் மாறும் என்கிற அந்த ஆழமான அந்த தைரியம், அந்த பலன் இந்த காலை வேளையிலே உங்களுக்குள் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கஷ்டம் கவலைகள் எல்லாம் ஓடி போகும். பிரியமானவர்களே, கடன்கள் எல்லாம் மாறும். நீங்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். நோய்கள் எல்லாம் ஓடி போகும். கழுகின் வாழ வயதை போல என் ஆண்டவர் உங்கள் வயதை வாழ வைப்பார். உங்கள் வயதை கழுகை போல மறுபடியும் அவர் திருப்புவார். பிரியமானவர்களே, நீங்கள் எனக்குள் இருப்பது தேவனுடைய பலன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால். ஆம் பிரியமானவர்களே, தேவ பலன் நமக்கு போதும். பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குமா? நீங்கள் ஒருவேளை நீங்கள் பலன்வீனர்களாய் இருக்கலாம். என்னால் முடியவில்லை பிரதர்,
என்னால் இதை செய்ய முடியும் பிரதர் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் எப்பொழுது தேவன் எனக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார், என்னை அவர் அழைத்த அழைப்பு என்னை ராஜாவாக அழைத்திருக்கிறார், நான் ராஜாவாக இருக்கிறேன், எனக்குள் என் தேவனுடைய ஆவி இருக்கிறது, அந்த ஆவியானவர் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தபொழுது எப்படி செயல்பட்டாரோ அதுபோலவே தன்னுடைய சீஷர்களுக்கும் அது செயல்பட்டது, அதே வாக்குத்தத்தம் எனக்கும் பண்ணப்பட்டிருக்கிறது, நானும் அதே போல செய்யலாம் என்று என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்கிற அந்த ஆழமான அந்த பலத்தின் மேல் நீங்கள் நிச்சயத்தை நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பலன் உங்களை ராஜாவாக மாற்றும். பிரியமானவர்களே, ஆகவே இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள். உங்களை தேவன் ராஜாவாக அழைத்திருக்கிறார், ராஜாவாகவும் ஆசாரியனாக உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவன் கொடுத்த அந்த பலத்திலே, தேவன் கொடுக்கிற அந்த பலன் எனக்குள் இருக்கிறது, நான் தைரியமாக பிசாசை எதிர்த்து நிற்பேன், அவன் ஓடிப்போவான் என்கிற அந்த ஆழமான அந்த தைரியம், அந்த பலன் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலன், அந்த பலத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த நாளிலே நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் சத்துருக்கள் உங்கள் காலின் கீழே. பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ என்று சொல்லி நீங்கள் கிதியோனை பார்த்து சொன்னீங்கப்பா. ஆமாம் ராஜா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீங்க. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று நீங்கள் சொன்னீங்கப்பா. ராஜா, பயந்து போயிருந்த அந்த மனிதனை நீர் உம்முடைய பலத்தினாலே அவனை இடை கட்டி சோர்ந்து போய் நின்ற அவனை நீர் அவனுக்கு தைரியத்தை கொடுத்து பராக்கிரமசாலியே என்று சொல்லி அவனுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த சிங்கத்தை, அந்த பலத்தை நீ தட்டி எழுப்பி விட்டீரே சுவாமி. அதுபோல இந்த காலை வேளையிலும் அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சிங்கமாக இருக்கிறீர்கள். நம்முடைய தேவன் யூதராஜ சிங்கமாக இருக்கிறார். நான் அவருடைய சிங்கக்குட்டியாக நான் இருக்கிறேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிற வார்த்தையின்படி இசப்பா, இந்த நேரத்திலும் சத்தத்தை கேட்கிற பிள்ளையுடைய இருதயத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும் இசப்பா. ஆமாம் ராஜா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. எஸ் டாடி, எஸ் டாடி. அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்கிற வார்த்தையை இசப்பா, இந்த நாளில் உடைய பிள்ளையோட இருதயத்தில் இந்த நேரத்தில் ஆழமாய் பேசுங்க டேடி. ஆமாம் ராஜா, எஸ் டேடி, நீ ராஜாவாய் அழைத்திருக்கிறீர் என்பதை இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு நீர் உணர்த்துகிறீங்கப்பா. ஆமாம் ராஜா, எதற்கும் பயப்பட வேண்டாம், தேவன் உங்களுக்குள்ள அந்த பலத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலன் உங்களுக்குள் இருக்கிறது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள் அது அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். நன்றி இயேசுவே, உங்களுடைய பலன் இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதற்காக நன்றி அப்பா. ஒருவேளை நான் அந்த பலத்தை நான் உணரவில்லை என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகள் மேலே இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குவதாக, இந்த காலை வேளையில் தேவ மகிமை அந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக, தேவ பிரசன்னம் அந்த பிள்ளைகளை இயேசப்பா முற்றிலுமா நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். கேட்கிற பிள்ளைகள் இயேசப்பா பலனடைவார்களாக, பலனடைவார்களாக. ஆமா ராஜா, இயேசப்பா பயந்து போய் அடைத்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்று சொல்லி பயந்து போய், யூதர்கள் எல்லாம் மேல்வீட்டு அறையில் அவர்கள் பயந்து போய் அமர்ந்திருந்தார்கள். யூதர்களுக்கு பயந்து போய் அமர்ந்திருந்தார்களாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் திறந்து, கதவுகளை திறந்து அவர்கள் தைரியமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அங்கே அற்புத அடையாளங்கள் உண்டது. ஆமா ராஜா, பேதுரு எழும்பி பேசின பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா ராஜா, அப்படிப்பட்ட பலன், இயேசு கிறிஸ்து செய்த அதே பலன்
அதே வல்லமை, அதே அதிகாரம் சீஷர்களுக்குள்ளும் காணப்பட்டது. ஆமா ராஜா, அதே அதிகாரத்தையும் அதே வல்லமையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க சுவாமி. எஸ்டர்டே சபா, இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள உம்முடைய பலன் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி இந்த நேரத்தில் இறங்கட்டும். கடன் பிரச்சனைகளை முறித்து போடத்தக்கதாக, வியாதியிலிருந்து விடுதலை பெற்று வரத்தக்கதாக, பிசாசை எதிர்கொள்ளத்தக்கதாக, சத்துருவின் சகல கிரியைகளும் அழித்து போடத்தக்கதாக உங்களுடைய வல்லமை இப்பொழுதே விளங்கட்டும் அப்பா. தெய்வ மகிமை இப்பொழுதே இறங்கட்டும். கேட்கிற பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதை கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே தம்முடைய அளவு இல்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக.